இந்த சங்கம் தமிழ்நாடு பூராவும் வளர்ச்சி அடைவதற்கு நாங்கள் எங்கள் தலைவர் ராஜா, தலைவர் யாரே ராஜா, இந்த ராஜாவும் நாங்களும் என்றும் அடிப்படை தொண்டன் கூட நாங்கள் என்றும் உறுதுணையாக இருந்து எங்கள் உயிரிருக்கும் பொழுதும் நாங்கள் இந்த சங்கத்தை வளர்ப்பதற்கு எத்தனை இடுபாடுகள் வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நாங்கள் இந்த சங்கத்தை நல்லபடியாக வளர்த்து எடுத்து அடிப்படை தொண்டருக்கு நல்லது செய்வதற்கு பாடுபடுவோம் என்றது இங்கே முதல் முறையாக உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த சங்கத்தின் அடிப்படை விஷயங்கள் என்னவென்றால், இந்த சங்கத்தில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களை உறுப்பினர் சேர்ப்பது எங்கள் முதல் கடமையாகும். சங்கத்தின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்று நாங்கள் கிளை சங்கங்களை ஏற்படுத்தி இந்த சங்கத்தின் புதிய அடையாள அட்டை கொடுத்து அவர்களுக்கு சங்கத்தாலும் அரசாங்கத்தாலும் மத்திய அரசாங்கத்தாலும் சேரக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் நாங்கள் முன்னிறுத்தி நாங்கள் செயல்படுவோம் என்பது இங்கே ஒரு உறுதிமொழியாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த சங்கத்தில் உறுப்பினராக சேரும் அத்தனை சமையல் சம்பந்தப்பட்ட தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் நல்ல விஷயமாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த சங்கத்தில் இருந்து தலைவர், பொருளாளர், செயலாளர், துணைத் தலைவர், துணைச் செயலாளர், துணை பொருளாளர் இவர்களெல்லாம் அவர்களை நாடி சென்று நல்லதை செய்வதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருப்போம் என்றதை உறுதிமொழியாக சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நாங்கள் இந்த சங்கத்தை உறுப்பினர் சேர்க்கையில் ஒருமனதாக ஈடுபட்டு மிக விரைவில் சென்னையிலேயே ஒரு பெரும் விழா எடுப்பதற்கு நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பெரும் விழாவிற்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுடைய தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும்
அதாவது வந்து வெளியூர்ல இருந்து புத்தகம் திறக்காருங்க. நான் அவரை எங்கிருந்து போய் எத்தனை பேர் நான் கூட்டிட்டு இது நம்ம வீட்டு பிரச்சனை இது. ஆனா நீங்க வந்து வெளியூர்ல கல்யாணத்துல இப்ப எல்லாம் பேர் வெடிக்கிறீங்க எல்லாரும். நாங்க என்ன பேசுறோம் யாருமே காதல வரணும் மாட்டீங்க. நிறைய பேர்ல தயவுசெய்து ஒரு காது கொடுத்து கேளுங்க. நம்ம ஆட்கள் அதாவது நம்ம உறுப்பினர் எல்லாருமே வந்து நடக்க இருக்கும் பட்சம் நடக்க போறது வந்து எல்லாமே அருமையா தமிழ சொல்றாங்க கேளுங்க தயவுசெய்து. நான் வந்து கிட்டத்தட்ட வந்து இருந்தாலுமா நம் சங்கத்தில் இந்த புதிய சங்கத்துல முன்னாடி பேச ஆலோசனை இருக்கோம். புதிய சங்கத்திலும் என்னென்ன செய்ய போறோம் என்னென்ன பண்ண போறோம் எவ்வளவு பேர் சேர்க்கணும் அதை பத்தி எல்லாம் நாங்கள் பேச வேண்டாம் இருக்கு. எல்லாருமே அந்த ஆதரவு கொடுங்க தயவுசெய்து. இந்த புதிய சங்கத்தில் மூலமா நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து எல்லோரும் நாம் ஒற்றுமையா சென்று செல்வோம். ஆகையால் உங்கள் அனைவரும் யாரும் கொடுக்க வாழ்க்கைக்க தவறை கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி வெளிமாறு இருக்கிற அனைவருமே வந்து நம்ம சங்கத்தை இணைந்து வாழ தவறை கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நிறைய பேசுகிறது இருக்கு. நான் அவர் பேச டைம் இருக்கிறத நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி நண்பர்களே தோழர்களே. இப்பொழுது பேசிய திருவள்ளூர் மாவட்ட பின்னர் தொழில் சமையல் தொழில் ரொம்ப பிரமாதமான பிரபு அவர்களுக்கு உங்களின் சார்பாக இந்த நம்ம புதிதாக உருவாக்க போகும் இந்த புதிய சங்கத்தின் சார்பாக உங்களின் சார்பாக பிரபு அவர்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். என்னவென்றால் இந்த சங்கத்தின் முதல் கிளை திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரபு அவர்களால் 1000 உறுப்பினர் ஆரம்பிக்க வேண்டும் என்று சென்ன வாரம் செஞ்சு எங்களுக்கும் ஒரு 60 பேர் சேர்ந்துருக்கோம். இப்பதான் ஆரம்பிச்சோம் டிசம்பர்ல. உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் இந்த சங்கத்தை உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். வேற வர உறுப்பினர் சேர்ந்து நண்பர்களே தோழர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்காக நம் சமையல் தொழில் ஈடுபட்டிருக்கும் அனைத்து தோழர்களுக்காகவும் இன்று இங்கு மகரந்தபுரத்தில் ஒரு சங்கம் உருவாகிறது. இறைவன் அருளால் இந்த சங்கம் நல்லபடியாக சிறப்பாக நடக்க வேண்டும் என்று பிரார்த்தி பகவானிடம் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த சங்கத்தின் பெயரை வெளியிடுகிறேன். நண்பர்களே, தமிழ்நாடு சமையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் என்பதே நம் சங்கத்தின் பெயராகும். இதை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணியுடன் தாமையுடன் கேட்டுக் கொள்கிறேன். நண்பர்களே வணக்கம். இந்த சங்கத்தின் பெயர் இன்றைக்கு நாம் துவங்கி இருக்கும் இந்த சங்கத்தின் பெயர் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் TNSTMS. இதுதான் அந்த சங்கத்தோட பெயர். இதனுடைய நிர்வாக அமைப்பை பற்றியும் நிர்வாகிகள் பற்றியும் மரியாதைக்குரிய திரு கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த நாகராஜ் அண்ணன் அவர்கள் படிப்பார். நம்மளை காத்து ரசிக்கும் அனைத்து தெய்வங்களையும் வணங்கி புதிதாக சமையல் சங்கம் துவக்கப்படலாம். 3/4/2023 காலை 10 மணி அளவில் ஸ்ரீ எஸ் கே எஸ் ஜெய மாதவி மகாலே மகரந்தபுரம் சென்னை புதிய சங்கம் துவக்கப்படலாம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. ஆலோசனை கூட்டத்தில் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் தேர்ந்தெடுத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும்
நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லி இந்த சங்கம்
நல்ல மேன்மேலும் முன்னேறுவதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கும் மாநில செயல் தலைவர் ஐயா கலைமாமணி சி வி ரமேஸ்வர சர்மா அவர்களை வருகிறார்கள். வரவேற்று அவர்களுக்கு கோபாலகிருஷ்ணன் சார்பில் போட்டு மரியாதை செய்வார். அடுத்து நமது பெரியவர் சங்கத்தின் பொன்னோடியாக இருந்து அவரும் பதவிக்கு வைத்தமான சங்கத்திலிருந்து நல்லமான ஆலோசனை சொல்லி யார் எந்த நேரம் போன் பண்ணாலும் அதை எடுத்து நல்லமான கருத்துக்களை சொல்லி ஆலோசனை சொல்லி சங்கத்தை ராஜா
மாநில சாமசிவம் ஐயா அவர்களின் மகன் இருவரை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு மாநில தலைவர் திரு குன்றத்தூர் ராஜாங்கன் அவர்களுக்கு அரியன் கேட்டரிங் சர்வீஸ் சீனோ அவர்களும் மரியாதை செய்வார்கள். மாநில துணைத் தலைவர் திரு அக்னி நாராயணன் அவர்கள் சார்பை அறிவிப்பார்கள். அடுத்தது திருவண்ணாமலை சந்திரசேகரன் அண்ணா அவர்களுக்கு மாநில துணைத் தலைவர் திரு அக்னி அண்ணா அவர்கள் சார்பை அறிவிப்பார்கள். திரு கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு செயல் தலைவர் அவர்கள் சார்பை அறிவிப்பார்கள். கேட்டரிங் சீனோ அவர்களுக்கு செயல் தலைவர் அவர்கள் சார்பை அறிவிப்பார்கள்.
முத்துக்குமாரன் பதவி வாங்க. Thank you.